வெங்கடநாதாரியகேசரி வேதாந்தாச்சாரியவர்ஜோ மே சன்னிதத்தாங்குதாஹ்ருதி பர்யந்த சரஸ்வதி தத்மை வேதாந்தகுரவே பூயோ பூயோ நமோ நம. விசுத்த விஜான கனத்வரூபம் விஜான விஸ்ராணனபத்தரீரம் தயாநிதிம் தேகப்ரதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் ப்ரபத்யே. வந்தே பிருந்தாவனஜரம் வல்லவீஜனவல்லபம் ஜயந்தி சம்பவம் தாம வைஜயந்தி விபூஷணம். இதுவரைக்கும் ஸ்ரீமத் பாகவதத்துல தசமஸ்கந்தத்துல பூர்வார்த்தம் என்று சொல்லப்படும் முதல் பாதி பகுதியில கண்ணனுடைய அவதாரத்திலிருந்து ஆரம்பிச்சு கம்சவத பரியந்தமாக இருந்திருக்கிற பாலகிருஷ்ண லீலைகளை சுகர் பரீட்சித் மகாராஜாவுக்கு சொன்ன கணக்குல நாம அனுபவித்தோம். இதுக்கப்புறமா கண்ணனுடைய ஒரு லீலைகள் அவதாரத்துல எத்தனையோ விஷயங்களை கிட்டத்தட்ட சாமர்த்தியத்தினால நிர்வாகம் பண்ணினர் பெருமாள் கண்ணன். அந்த விஷயங்களை எல்லாம் இனிமேல் சொல்ல போற கண்ணன் பெரியவர் ஆன பிற்பாடு நடந்தவைகள் எல்லாவற்றையும் இனிமேல் பரீட்சித்து மகாராஜாவுக்கு சுகர் சொல்ல போற. கம்சனுக்கு இரண்டு மனைவிகள் அஸ்தி பிராப்தி அப்படின்னு ரெண்டு மனைவிகள். இவா ரெண்டு பேரும் மகத தேசத்து அரசரான ஜராசந்தனுடைய புதல்விகள். இவா ரெண்டு பேருடைய இந்த கம்சனுடைய மனைவிமார்கள் கம்சவதம் ஆனவுடனே கதறி அழுதார்கள் அப்படின்றத நம்ம அப்பவே பார்ப்போம். அதுல அவ சொல்லச்சு எப்படி சொல்லி சொன்னா அப்படின்னா சுவபக்ஷே ஸ்தித்வா பரபக்ஷே ஸ்தித்வான்னு ரெண்டு விதமா சொல்லி சொல்றா. தன்னுடைய நிலையில இருந்துட்டு பிறருடைய நிலையில இருந்துட்டு ரெண்டு விதமாவும் சொல்லி சொல்றான் கட்டப்பட்டுக்கிறார். தங்களுடைய நிலையில இருக்கச்சு கம்சன் தன்னிடத்துல தங்களிடத்துல பிரீத்தியாக இருந்தது, தங்களுக்கு எல்லா விதமான தேவைகளையும் பூர்த்தி பண்ணி கொடுத்தது, இப்படி இந்த விஷயத்தை சொல்லி வருத்தப்பட்டார். பரபக்ஷே சித்வா அப்படின்னு சொல்லச்சு மீதி பேருடைய நிலையில இருந்திருக்கே அந்த கம்சவதத்தை நினைச்சு பார்த்துக்கிறார். அந்த கம்சவதத்தை நினைச்சு பார்த்துக்கிட்டு பிரத்யார் அத்தனை பேருக்கும் கம்சன் பண்ணின கொடூரமான ஒரு செயல்கள் கிம்சைகளை நினைச்சு பார்த்தோம்னாக்க அவனுக்கு இந்த வதம் தேவைதான் என்பதையும் சொல்லி அவ அந்த பெரிய மைதானத்திலேயே அழுதார்கள் அப்படின்றத நாம ஏற்கனவே பார்த்தோம். சரி, இனிமே கண்ணன் வந்துட்ட, கண்ணன் என்ன பண்ணிட்டார், உக்ரசேன இருக்கு ராஜ்யத்தை சூட்டுகிட்ட யாதவெல்லாம் வந்து எப்படி பலம் பொருந்தியவர்களாக ஆயிட்டார். இந்த நிலையில இனிமேல் மதுரையில இருக்கிறது அவ்வளவு உச்சிதம் இல்லை, தகுந்ததல்ல என்று தீர்மானம் பண்ணி ஓடி வந்துட்டார். மகத தேசத்து அரசு தன்னுடைய அப்பா வந்த ஓடி வந்துட்டார். கதறி அழறா கம்சனுக்கு ஏற்பட்ட ஒரு நிலை, தங்களுக்கு வந்த ஒரு வைத்தவியம், இதுக்கெல்லாம் யார் காரணம் என்பதை சொல்லி அந்த மகத தேசத்து ராஜாவான ஜராசந்தன் சொல்லி அழறா. அஸ்திஹி பிராஸ்திஸ்ய கம்சஸ்ய மகிஷ்யோ பரத ரிஷபம் ஹதே பர்த்தரி துக்காத்தே ஈயது ஸ்ம பிதுர்கிருஹான். பித்ரே மகதராஜாய ஜராசந்தாய துக்கிதே வேதயாம் சக்ரது சர்வம் ஆத்மவைதவ்ய காரணம்.
ஆத்ம வைதவிய காரணம் சர்வம், தங்களுக்கு அந்த வைதவியம் ஏற்படுவதற்கு காரணமாக இருந்த நிகழ்வுகள் அனைத்தையும் சொன்னாலும் தகப்பனாரான ஜராசந்தன் இடத்துல எந்த அப்பாவுக்கு தான் இந்த பொண்ணுக்கு சிரமம் வந்ததுன்னாக்க, அதுவும் யாரோ ஒருத்தரால இந்த வைதவியம் வந்தது அப்படின்னாக்க, அதை கேட்டுட்டு என்னம்மா பண்றதுன்னு சொல்லிட்டு இருக்க முடியுமான்னு அவ எல்லாரும் பழிக்கு பழி தீர்க்கணும்னு தான் நினைப்பான். அதே மாதிரி ஜராசந்தனும் என்ன பண்ணவன்னா, எதுவும் சத்துவாளை யாருமே இந்த பூமியில இல்லாதபடி நான் பண்ணிடுறேன்னு அவ்வளவு கோபம் உண்டு. இத்தனாள் வரைக்கும் தங்கள் தன்னுடைய பெண்களுக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்த கம்சன் இப்ப இல்லாத போயிட்டான். அந்த பெண்களுக்கும் ஒரு சிரமம் வந்துட்டு, இந்த சிரமத்துக்கு காரணமாக யாதவ குலத்தை சேர்ந்த கண்ணனும் பலராமனும் தான் என்கிற ஒரு சமாச்சாரத்தை கேட்ட உடனேயே அவனுக்கு வந்த ஒரு கோபம், ஜராசந்தனுக்கு வந்த கோபம் என்னன்னா, எதுவும் சத்தவர்களை யாரும் இல்லாத பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டார். 23 அக்ஷௌகிணி பலம், அத்தனை ஒரு அக்ஷௌகிணி அப்படின்றது என்னன்றது இதுவே பெரிய விஷயமா இருக்கும். 23 அக்ஷௌகிணி பலத்தோட கூட இருந்துட்டு இருக்கிறேன் சேனையோட கிளம்பி வரான். இந்த கிளம்பி வரச்சே அந்த மதுரா கிருஷ்ணத்தினுடைய எல்லா வாசல்களையும் நிரப்பிடுறான். தன்னுடைய சேனையால எந்த பக்கத்துலயும் யாரும் வெளில வர முடியாத பண்ணிடுறான். ஒரு அக்ஷௌகிணின்றது எவ்வளவுனாக்க, 21,870 யானை இருக்குமா, அதுல யானை, யானை மேல இருக்கக்கூடிய யானை படை நட்பம், 21,870 பேர் யானை படையில இருந்துட்டு இருப்போம், 21,870 தேர்கள் இருக்கும், 65,610 குதிரைகள் இருக்குமா ஒரு அட்டோகிணின்றதுக்கு, 110,000 காலாட்படை இருக்கணும். இது எல்லாம் இந்த ரத கஜ துரக பதாதி காலாட்படை, தேரு யானை குதிரை காலாட்படைன்னு சொல்லி 4 விதமான படைகள், இது எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு குரூப், இது சேர்ந்தா ஒரு அக்ஷௌகிணின்னு பேர். இந்த மாதிரி 23 அக்ஷௌகிணின்னாக்க எத்தனை லட்சம் பேர் இருப்பா, எத்தனை பேர் இருப்பான்னு பார்த்து யோசனை பண்ணி பாருங்க. அவ்வளவு பெரிய சைன்யம், அந்த சைன்யத்தோட இந்த மதுரா கட்டணத்தினுடைய 4 திக்கிலையும் வாசல் இருக்கும், 4 வாசப்படியும் 4 வாயிலையும் அடைச்சிட்டோம். ஒவ்வொருத்தர்ல ஒவ்வொரு பக்கம் போகட்டும், அதுல ஒரு போட்டு ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொருத்தரும் இவருக்கு, அதாவது ஜராசந்தன் மாத்திரம் இல்ல, ஜராசந்தனுடைய நண்பர்களாக இருந்திருக்கிற ராஜாக்கள் எல்லாருமா சேர்ந்து அங்க இந்த யாதவ் வம்சத்தை சேர்ந்தவர்களை யாரும் இல்லாத பண்ணிடணும்னு சொல்லி அப்படி ஒரு காரியத்தை பண்றா. மிக்க சைன்யத்தோட புறப்பட்டு வந்துதான், ஹனேஷ்யாமி பலம் ஏதத்வவிபாரம் சமாஹிதம் மாகதேன சமானீதம் வம்சானாம் சர்வபூம்போஜாம் சிந்தயாமாத பகவான் ஹரிஹி காரணமானுஷஹாம் சதேச காலானுகுணம் ஸ்வாவதார பிரயோஜனம். இங்க பார்த்தா 4 பக்கத்துலயும் பெரிய சைன்யம் வந்திருக்கு. இது நடுவுல மதுரையில கண்ணன் மாட்டின் இருக்கா, யாதவர்கள்லாம் மாட்டின் இருக்கா, எதிர்குலத்தை சேர்ந்தவர்கள்லாம் மாட்டின் இருக்கா, எல்லாரும் அப்படியே பயந்து போற, என்ன பண்றதுன்னு தெரியலையே, என்ன ஆகுமோ அவ்வளவுதான். இதுவே மதுரையே அழிஞ்சு போயிட போறது போல் இருக்கு, இவ்வளவு பெரிய சைன்யத்துக்கு எதிர நாம எங்க நிக்கிறது அப்படின்னு தெரியாத மொத்த பேரும் முயற்சிட்டு இருந்துட்டு இருக்காளாம். அப்ப பெருமாள் நினைக்கிறேனா, பெருமாள் நினைக்கிட்டு தன்னுடைய அவதாரத்தை பத்தி நினைக்கிறே, பிரபூத விபூதத்விடத் பரணக்கின்ன விஸ்வம்பரா பராப நயனச்சலா சமவதாரிய லக்ஷ்மி தரம்னு தயாரிப்பாம் தேதி
தயாதேவிதான் பெருமாள் கண்ணனை இப்ப திருவேங்க முடியாத கண்ணனாக அவதாரம் பண்ண முடியாது என்னதுக்கு அப்படின்னா, பூமி பிராண்டியினுடைய பாரத்தை குறைப்பதற்காக லோகத்துல பார்த்தோம்னா துஷ்டர்களுடைய சங்கம் அதிகமா போயிட்டு கும்பல் அதிகமா போயிட்டு இத ஒழிக்கணும் என்ன பண்றதுன்னு பார்த்தா அதுக்காக தான் போய் இது பண்ணார். இப்ப பெருமாள் யோஜனை பண்ணி பாக்குறேதான், கண்ணன் யோஜனை பண்ணி பாக்குறேதான் அவதார ரகசியத்தை பத்தி, அவதாரத்தை பத்தி. நாம எதுக்காக மனுஷியந்தவரும் போயினா அவதாரம் பண்ணிருக்கோம். ஆகையால சுவாவதார பிரயோஜனம் சந்தேச காலானுகுணம் சிந்தையா மாத பகவான் ஹரிணி காரண மானுஷகாம். ஒரு காரணத்தை உத்தேசிச்சு மனுஷியனாக அவதாரம் பண்ணினேன். பெருமாள் இயல்பாகவே மனுஷன் அல்ல, ஸ்வதா மனுஷ ரூபம்ன்றது பெருமாளுக்கு கிடையாது. பெருமாள் தன்னுடைய சங்கல்பத்தினால மனுஷனாக அவதாரம் பண்ணிருக்கேன்றது வாஸ்தவம். அதுதான் காரண மானுஷகான்னு சொல்லி சொல்ற அந்த எம்பெருமான் சிந்தையா மாத ஒரு நிமிஷம் யோஜனை பண்ணி பார்த்தேரா என்ன பண்றது என்னன்னு. சரி, இந்த சமயத்துக்கு ஏற்ப நாம பண்ணணும். இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைச்சிருக்கு. பூமியினுடைய பாரத்தை இந்த துஷ்டர்களுடைய ஒரு கூட்டம் அதிகரிப்பதனால பூமியினுடைய பாரம் அதிகமா போயிட்டு அந்த பூமியினுடைய பாரத்தை குறைக்கணும்ன்ற ஒரே உத்தேசம் தானே. அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இப்ப கிடைச்சிருக்குன்னு பெருமாள் நினைச்சேறான். அனுஷ்யாமி பலம் கேட்டது பூமி பாரம் சமாஹிதம். இவர்கள் மொத்த பேரும் பூமிக்கு பாரமாக இருந்திருக்கா, இவாள் மொத்த பேரையும் நான் வதம் பண்ண போறேன் நானு. ஆகையால விசாரமே கூட வேணா, அட்சகுணிபிகி சஞ்சாத்தம் பட்டாஸ்க ரசசங்குலாம் மாகதத்து நகர்த்தவியா பூயா கர்த்தா மலோஸ்தகம். சரி, இந்த மகத தேசத்து ராஜா, இந்த மகத தேசத்து ராஜாவாக இருந்திருக்கிற இவரையும், அதாவது ஜராசந்தனையும் வதம் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டா, ஜராசந்தனை வதம் பண்ணக்கூடாது. ஜராசந்தனை வதம் பண்ணாத இப்ப புத்தமானாக்கா என்ன ஆகும் அப்படின்னா, இப்ப இந்த 23 அட்சௌகிணி பலத்தை கொண்டு வந்த மாதிரி மறுபடியும் தான் தோல்வி அடைஞ்ச பிற்பாடு இன்னும் எத்தனை சேனைகள் இருக்கோ அத்தனை சேனைகளும் கொண்டு வருவோம், அத்தனை சேனைகளையும் நாம் அழிப்பதற்கு இது ஒரு சந்தர்ப்பம் நமக்கு ஏற்படும். இதன் மூலமா பூமியினுடைய பாரத்தை நாம் கூடி பண்ணிடலாம் அப்படின்னு, அதாவது பாரத்தை குறைக்கிறதாக இருக்கக்கூடிய அவதார காரியத்தை நாம பண்ணி முடிக்கலாம்னு சொன்னார். அந்யோபி தர்ம ரட்சாயை தேக சம்பிரிய தேமயம் விராமயாப்ய தர்மஸ்ய காலே பிரபவத க்வசிதே. பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேன்னு பெருமாளுடைய அவதாரத்துக்கு காரணங்களை சொல்ற. எதா எதாஹி தர்மஸ்ய கிளானிர் பவதி அபியுத்தானம் அபியுத்தானம் அதர்மஸ்யான்னு, அதர்மம் மேலோங்கி தர்மம் அழியும் நிலை வந்ததுன்னா அப்ப நான் அவதாரம் பண்றேன். இந்த அவதாரத்தினுடைய முக்கிய நோக்கமே சாது பரித்ராணம். சாது பரித்ராணம் மாத்திரமில்லை, இந்த சாது பரித்ராணத்துக்கு ரட்சணம் பண்ணுவதற்கு தடங்களாக இருந்திருக்கிற துஷ்கிருத்தாள் பாபம் பண்ணவாளை அவளை வதம் பண்றதுக்காகவும் நாசம் பண்றதுக்காகவும் தான் அவதாரம் பண்றேன்றதுதான் பெருமாள் சொன்னது. ஆகையால இந்த அவதார ரகசியத்தை மனசுல நினைச்சுண்டு பெருமாள் நினைச்சுண்டு சரி மேல மேலையும் வந்து பூமியினுடைய பாரத்தை போக்குவதற்கு இதுதான் வழி என்று அந்த ஜராசந்தனை மாத்திரம் விட்டுட்டு ராஜாவை விட்டுட்டு அவனை சேர்ந்தவனாக இருந்திருக்கிற சைன்யம் மொத்தத்தையும் அழிக்கிறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டேன். ஏவம் தியாயதி கோவிந்தா ஆகாசா சூரிய வர்ச்சசம் ரதா உபஸ்திதம் சத்யா சூதம் சபரிச்சதம். நினைச்சுட்டே இருந்தேன் பெருமாள் ஆகாசத்துல இருந்து பார்த்தோம்னா ஒரு சூரியன் மாதிரி பிரகாசிச்சிருக்கிற ரெண்டு பேர் வந்துட்டான். அந்த பேரோட மாத்திரமில்ல, அந்த தேருக்கு பாகனோட தேர் பாகனோட கூட ரெண்டு தேர் மாத்திரமில்ல,
பெயர் பாகனோட பெயரு ஆயுதங்கள், அதே குவியல் குவியலா திவ்யமான ஆயுதங்கள், இந்த மாதிரி ஆயுதம் பிராகிருதமான, அதாவது இங்க இருக்கக்கூடிய பூமியில இருக்கிற ஆயுதங்கள் மாதிரி இல்ல, திவ்யமான ஆயுதங்கள். அந்த ஆயுதங்களோட கூட அந்த ரெண்டு பேர் ஆகாசத்துல இருந்து வந்து இறங்கிட்டான். இதெல்லாம் பார்த்துருக்கா பார்த்துட்டு இவன் ஒவ்வொரு பக்கத்துலயும் கலிங்கத்தை சேர்ந்தவன் வங்கத்தை சேர்ந்தவன் சொல்லி ஒவ்வொரு துவாரத்திலையும் ஒவ்வொருத்தரா போட்டு அனுப்பிச்சிருக்கா. இப்படி இந்த ராஜாவினுடைய சைன்யம், மகத ராஜாவினுடைய சைன்யம் மதுரையினுடைய நாலு பக்கத்தையும் நாலு துவாரத்தையும் சூழ்ந்துன்றது. இப்ப பலராமரும் கிருஷ்ணரும் இந்த ரெண்டு பேர்ல ஏறிண்டாளாம். மீதி மூணு துவாரங்கள்லயும் ஒவ்வொரு துவாரத்துல ஒவ்வொருத்தரும், ஒரு துவாரத்துல சாத்திகை அனுப்பிச்சு வச்ச, ஒரு துவாரத்துல வசுதேவரையே அனுப்பிச்சு வச்ச, எல்லாரும் போய் சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு துவாரத்தையும் ஒவ்வொருத்தரையும் அனுப்பிச்சுட்டு, இவர் உத்தர துவாரத்துல, இந்த உத்தர துவாரத்துலதான் மகத ராஜாவும் தேதி ராஜா இந்த சிசுபாலும் இவர் ரெண்டு பேரும் இருந்திருக்காளா. அங்கிருந்தே ஆரம்பிக்கிற சண்டை கடைசி வரைக்கும் முடிய மாட்டேன்றது. இந்த சிசுபாலனுக்கும் கண்ணனுக்கும் இருக்கிற சண்டை, இங்க ஆரம்பிக்கிற சண்டை அது. அது பார்த்தோம்னா இவா ரெண்டு பேரும் இருக்கிற அந்த உத்தர துவாரத்துக்கு இவா பலராமரும் கண்ணனும் இவா ரெண்டு பேரும் வந்திருக்காளா. இதனால் வரைக்கும் உபசம்ஹர விஸ்வாத்மன்னு சொல்லி பெருமாள் அவதாரம் பண்ணச்சே ரெண்டு திருச்செய்களோட பெருமாள் அவதாரம் பண்ண, பெருமாள் அவதாரம் பண்ணச்சே நான்கு திருச்செய்களோட பெருமாளுக்கு உண்டான எல்லா லட்சணங்களோடையும் தம சுருதம் பாலகம் அம்புஜேஷனம் சங்க கதாத்யுதாயுதம்னு சங்கம் கதை முதலிய எல்லா ஆயுதங்களோடையும் பெருமாள் அவதாரம் பண்ணேன்னு சொல்லி சொன்ன. அப்போ உபசம்ஹர விஸ்வாத்மன்னு இந்த தேவகியும் வசுதேவருமா பிரார்த்தனை பண்றான், இந்த பரமாத்மாவுக்கு உண்டான லட்சணங்கள் எல்லாம் நீ மறைச்சுண்டு ஒரு சாதாரண குழந்தையாக நீர் ஆகணும்னு கண்ணனிடத்துல பிரார்த்தனை பண்ணான். அந்த பிரார்த்தனை பண்ணின பிரகாரத்துக்கு அவெல்லாம் பெருமாளும் என்ன பண்ணலன்னா, தான் சாதாரண ஒரு மனுஷன் மாதிரி ரெண்டு கையோடையும் ரெண்டு காலோடையும் இப்படி இருக்கா மாதிரி ஆயிட்டேரான். ஆனா இப்ப இந்த ஆயுதங்கள்லாம் வந்த உடனே பெருமாள் தனக்கே உரித்தானதான லட்சணங்களோட இருக்க ஆரம்பிக்கிறார் என்பதாக சொல்ற சுவாமி தேசிகன் யதார்த்தத்தில் தாரிகிறார். நிசர்க நித்யேஜ பரவரஸ்தஹ சம்மந்திர சாத்யம் யது வம்ச வ்ருத்தைஹி விஹாதும் இச்சன் மதுரம் சுபஞ்சுஹு சங்கல்பயாம் ததன்யாம். இது இந்த மதுரையில விளையாடிட்டு இருந்திருக்க கால விசேஷத்துக்கு இன்னொரு பட்டணம் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்ற. சமாகிருதைஹி சைன்ய மகாசமுத்திரைஹி ஆயாத மட்டாதச சாம்பராஜானே தேகாபிசேஷம் பிரதிகாஜ தீனம் தேகேன தீபேன விபேத்து மிச்சன்னு. இந்த தேசிகம் சாகிற இத்தனை 23 அட்சோகணி பலத்தையும் படையையும் அழித்த கண்ணனுக்கு அந்த ஜராசந்தனை வசம் பண்றது ஒண்ணுதான் கஷ்டமான அப்படின்னா இல்ல, கஷ்டம் இல்ல. ஆனா பீமன் மூலமாக ஜராசந்தனை வதம் பண்ணணும்னு பெருமாள் தீர்மானம் பண்ணிட்டு, அதுக்காக அவர் என்ன பண்ணார்னா அவளை விட்டுட்டு மீதிய அந்த ராஜாவை விட்டுட்டு மீதி பேரெல்லாம் வதம் பண்ணார் அப்படின்னு சொல்லி சொல்ற. கோபால டிம்பகா நரபாலகந்தா குலே ஏதோ ரஞ்சித வகத பத்திரம். ஒரு பெரிய ஒரு சின்ன கோபால டிம்பகா மாடு மேய்க்கிற ஒரு சின்ன பையன். இப்ப இவெல்லாம் இந்த உத்தர வாசல் வடக்கு பக்கத்துல இருக்கிற வாசல்ல போய் சண்டை போடுறதுக்காக கண்ணனும் பலராமனும் போன உடனே அவ நினைக்கிறானா இவன் தன்னோட சண்டை போடுறதுக்கு தகுதியற்றவன், ஆகையால இவனோட நாம சண்டை போடக்கூடாது. நத்வயா யோகமுச்சேன பாலக பாலகேனேவ லஜ்ஜயா தாவாகும் ஆகதம் வீட்சியன்
ஹே கிருஷ்ண புருஷார்த்தமான் குப்தேன ஹித்வயான் மந்த வந்த நயோத்யாமகி பந்து சன்னை. பந்துவையே நீ கொலை பண்ணினவனாக இருக்கிறதுனால உன்னோட சண்டை போடுறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. யார் பந்து? கம்சன். கம்சன் சொந்த மாமா. இப்படி மாமாவையே நீ கொலை பண்ணினதுனால உன்னோட சண்டை போடுறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. நீ ஒரு கோபால டிம்பம், ஒரு எடற் பையன், நீ மாட்டு பின்னாடி போயிருந்த பையன், நான் பெரிய ராஜா, ராஜாவா இருந்தேன் இருக்கிறோம், ஒரு எடை பையனோட போய் ஒருத்தர் சண்டை போடுறதா எனக்கு தகுதி? என்னோட சண்டை போ, அதாவது அந்த மாதிரி சண்டை போடுறதுக்கு ஒரு தகுதி உனக்கு கிடையாது. சமமானவர்களோட தான் சண்டை போடணுமே தவிர ஒரு அல்பமான இறந்தவர்களோட சண்டை போடக்கூடாது. யானை போய் கொசு உதைக்கிறதுன்னு சொல்ல முடியுமாண்ணா? இது போய் யானைக்கும் கொசுக்கும் போய் ஒரு சண்டை போடலாமண்ணா? நத்வயா யோத்தம் இச்சாமி பாலகே நேவ லஜ்ஜையா, உன்னோட சண்டை போடுறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்போ பெருமான் தொந்து ராம எதி ஸ்ரத்தா யுத்தஸ்வ தைரியம் உத்வகா ஹீத்வா வா மச்சரே பின்னம் தேகம் சுவாதி மாஞ்சரி. ராமன் நீ கொஞ்சம் பெரியவனாயிட்ட, பலராமரை பார்த்து உன்னோட நான் சண்டை போடுறோம். நீ கணக்கு சண்டை போடுறதா இருந்தாக்கா என்னோட சண்டை போடு, எங்களோட சண்டை போடு. ஆனா அதுல ஒரு தைரியம் இருக்கணும். கொஞ்ச நாள் சண்டை போட்டு எங்களுடைய ஆயுதங்கள் இதனால இதெல்லாம் பார்த்து படை பலத்தெல்லாம் பார்த்து பயந்துட்டு எல்லாம் ஓடக்கூடாது. கடைசி வரைக்கும் இருந்துட்டு சண்டை போடுறதா இருந்தாக்கா நீ சண்டை போடு, உன்னோட சண்டை போடுறேன், கண்ணா உன்னோட நான் சண்டை போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். இப்ப இந்த ஆயுதங்கள்லாம் பெருமாளுக்கு வந்துட்டு, இந்த ஆயுதங்கள்லாம் வந்த பிற்பாடு பெருமாள் என்ன பண்றாரு அப்படின்னா, ஹலாதிபிர் ஹேதி வரையில் யதார்கம் ரசாங்க முக்கியரபி ராமகிருஷ்ணவும் சுவத்தி யோக்யாவசரோபயாத்தை பிராச்சீன்ஸ்ரீயம் பிராதுரபாவ ஏதாம். பிராச்சீன்ஸ்ரீயம் பிராதுரபாவ ஏதாம், ஏற்கனவே எம்பெருமானுக்காக உண்டானதான ஒரு ஸ்ரீ. பெருமாளுடைய லட்சணம் என்ன உண்டோ, இப்படி திவ்யாயுதங்களோட இருக்கிறதுன்றது இருக்க, அதை இவர்கள் அடைந்தார்கள் இப்பொழுது அப்படின்னு அர்த்தம். பெருமாள் இந்த சங்கம் சக்கரம் சாங்கம் கத அசி முதலிய பஞ்சாயுதங்களை பெருமாள் கண்ணன் தரிச்சுண்டேராம். முதலத்தையும் ஹலத்தையும், ஹலன்றது கலத்தை, இதை ரெண்டையும் பலராமர் எடுத்துட்டேரான். இது ரெண்டும் எடுத்துட்ட உடனே இப்ப பார்த்தோம்னா இந்த பெருமாளுக்கே உண்டான ஒரு ஸ்ரீ இவாள் இடத்துல வந்துட்டு இப்படி ஒரு யுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறான். இவா ரெண்டு பேரும் இந்த யுத்தத்துல கண்ணனோட உன்னோட சண்டை போட மாட்டேன்னு அவன் சொல்றான், பலராமரோட வேணா சண்டை போடுறேன்னு சொல்லி சொன்னான். அப்ப கண்ணன் சொல்றான், நகிசூரா விகத்தந்தே தர்சயந்தேவ பௌருஷம் நகர்ணீமோ வச்சோ ராஜனே நாதுரஸ்ய மும்மோருஷதான். உண்மையாகவே பலசாலியாக இருந்திருக்கிறவன் இந்த மாதிரி எல்லாம் சொல்ல மாட்டா, அவ தன்னுடைய பராக்கிரமத்தை தான் காண்பிப்பார்களே தவிர இந்த மாதிரி சொல்ல மாட்டா. நீங்கள்லாம் மும்மூர்ஷுகள், நீங்கள்லாம் பிராணனை விடுறதுக்கு உண்டான நிலையில இருந்துருக்குங்கோ, ஆகையால உங்களுக்கு தோன்றத நீங்க பேசிட்டு இருக்குங்கோ அப்படின்னு சொல்லிட்டானா. இப்போ இந்த ஜராசத்தனோட இவனோட எல்லாம் பெரிய சண்டை நடக்கிறது. இந்த யுத்தமானது சாதாரணமான யுத்தம் இல்லை. கண்ணன் பலராமன் இவ ரெண்டே ரெண்டு பேர் அந்த பக்கத்துல பார்த்தோம்னாக்கா பெரிய பெரிய ராஜாக்கள்லாம் இருந்துருக்கா, பெரிய பலவான்களாக இருந்துருக்கிறவா, அவள்லாம் வந்து யுத்தம் பண்ற மதுரா பட்டணத்துல இருக்கிற ஜனங்களுக்கு பெண்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துருத்தான் உள்ளுக்குள்ள. இவ்வளவு பெரிய யுத்தம் நடக்கிறது, இதுல கண்ணன் என்ன ஆவேரோ தெரியாது, பலராமர் என்ன ஆவேரோ தெரியாதுன்னு அவ அரண்மனை மேலேருந்து ஏறி நின்றுண்டு இங்க வெளியில நடக்கிற யுத்தத்தை வேடிக்கை பாக்குறாளாம். என்ன நடக்கிறதோ என்ன நடக்கிறதுனா, ஸ்திரிய புரோட்டம் புரோட்டம் புராட்டாலக ஹர்மிய கோபுரம் சமாஸ்திரிதாக சம்மு சுஜார்பிதாக, அவ முகத்துல அப்படியே ஒரு சோகம் தழுவது தழுவிடுது. அப்படியே பார்த்தா என்ன ஆயிடுவோம், சின்ன பையன் கண்ணை
இவெல்லாம் இத்தனை பெரிய படபலத்தோட இவ பண்றாளே அப்படின்னுட்டு பார்த்துட்டே இருக்கா. பார்த்துட்டே இருக்கே பார்த்தோம்னா அத்தனை பேருடைய ரத்த குஞ்சரங்கள் எல்லாத்தையும் பேரை அழிக்கிறான், யானையை அழிக்கிறான், காலாட்பட இப்படி மொத்தத்தையும் அழிச்சு ஒன்று ஒன்றா போயிருது. பார்த்த உடனே கண்ணன் வந்து ஜெயிச்சிட்டு வந்து மீதி வந்த பார்த்த உடனே அவளுக்குலாமோ ஒரு பெரிய சந்தோஷம் வருது. கடைசியில என்ன பண்ற அப்படின்னா, ததகா பஞ்சசராண்யம் கோரானு ஆதாய தமகோஷனா சதுர்பி துரகானாது விவ்யாதைக்கன சாரதிம். இவ என்ன பண்ற, இந்த ஜனாசந்தனுடைய குதிரை தேர்ல வர, அந்த தேர்ல இருக்கு தேர் குதிரை அந்த சாரதி, இவாளெல்லாம் வதம் பண்ணிட்டு பலராமர் சாட்சாத்தா அந்த ஜனாசந்தனையே வதம் பண்ண போறேன். அப்போ கண்ணன் சொல்றேன், வன வன நீ வந்து இவரை வதம் பண்ணாத, இவனை விட்டுடு அப்படின்னு சொல்லி சொல்ற. தான் தான் எப்பிரத்யகேசா கிருஷ்ணஹா இப்ப இவ ஆகையால இவ வேண்டாம் விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டுற. இப்படி அவ பாக்குறான் உடனே ரொம்ப ஒரு மனசுக்கு ஒரு ரொம்ப கஷ்டம் வந்துடுறது ஜராசந்தனுக்கு. இப்படி எல்லாத்தையும் இழந்து தான் வந்து ஒரு ஒண்ணுமில்லாத ஒரு நிலையில இருந்துட்டு இருக்கிறத பார்த்த உடனே, சரி தனக்கு நான் எதனா ராஜ்ய பிரஷ்டனா போயிட்டதுனால காட்டுக்கு போயிடலாம், வானப்பிரசாசிரமத்தை சுவீகரிச்சுண்டு ஹஸ்தாதானாக முகாதானாக அப்படின்னு வந்து கையில என்ன விழுறதோ வாயில என்ன விழுறதோ அத்தை சாட்டுண்டு அப்படியே ஜீவனை விட்டுடுவோம், இந்த சரீரத்தை விட்டுடுவோம் அப்படின்னு நினைச்சுட்டு போறான். அப்போ இந்த சேதி வம்சத்து ராஜா சிசுபால சொல்றான், ராஜாவா இருக்கிறவாளுக்கு இதெல்லாம் வெற்றி தோல்வி எல்லாம் சகஜம்தான், தோல்வியை பார்த்து இந்த ஓடக்கூடாது, இன்னொரு சமயம் வந்தோம்னா நாம ஜெயிக்கலாம், ஆகையால இதை நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவ சொல்றான்னா, அதனால அவன் பட்டு போய் அவ வந்து தன்னுடைய ராஜ்யத்துக்கே பட்டு போயிட்டான். இப்படி ராஜ்யத்துக்கு போன பிற்பாடு வாக்கே விசித்திரார்த்த பதைகி நயைத்த பிராகதை ரபி ஸோ கர்மபந்த பிராப்தகாம் அயம் எதுபிஹி தே பராபவஹா. இந்த யாதவர்களாலே உனக்கு இப்படிப்பட்ட ஒரு பராபவம் தோல்வின்றது வந்திருக்கு, ஆகையால இந்த ஒரு சமயத்துல இது ராஜாவா இருக்கிறவாளுக்கு வெற்றி தோல்வின்றது சகஜம்தான், இந்த சன்னிவேசத்துல நீ என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னும் தைரியமா இருந்து அந்த கண்ணனையும் பலராமனையும் அழிப்பதற்கு வழி பண்ணணுமே தவிர பயந்து ஓடி போய் நாம எங்கேயோ ஒரு மூலையில பூண்டுக்கிறோம்னு சொல்லி போறதுன்றது அது அர்த்தம் இல்லை. இது ஆகையால நாம இவனுக்கு உண்டான பிரதிகிருத்திய நாம பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வார்த்தையை கேட்டு அவள் எல்லாம் பட்டு போயிடுறான். இவளுடைய ஐஸ்வர்யம் மொத்தத்தையும் கண்ணன் எடுத்துட்டு வரையறான். அந்த ஐஸ்வர்யத்தை எடுத்துட்டு வந்த பிற்பாடு பார்த்தோம்னா அந்த மதுரா பட்டணத்துள்ள இருக்கிறவாளுக்கெல்லாம் அவ்வளவு பெரிய சந்தோஷம். இவளுடைய ஐஸ்வர்யத்தை ரத்னமாகவும், அதாவது நகைகளாகவும் ஆபரணங்களாகவும் ரத்னங்களாகவும் எல்லா ஐஸ்வர்யத்தையும் எடுத்துட்டு வரத பார்த்த உடனே எதுபுரியில இருந்துட்டு இருக்கிறவா மொத்த பேரும் சந்தோஷப்படுறானா. அஷ்டாதசோஸ்தமரே சமுபேயுடித்வம் திருஷ்டா புரோத யவனம் யவன த்ரிகோட்யாம் த்வத்ரா விதாப்ய புரவாது பஜோதி மத்தியே. இதுக்கப்புறமா யவனை கொண்டு சமுத்திரத்தின் நடுவுல துவாரகாபட்டினத்தை நிறுவ போறேன் பெருமாள். அந்த விஷயத்த அடுத்ததாக சொல்லி சொல்ல போறேன். அந்த துவாரகாபட்டினத்தை நிர்வாகம் பண்ணி மதுரைன்றது தம்மாத்துண்டா இருக்கு, சின்னதா இருக்கு, இத்தனை பேருக்கு அப்பப்போ ஒரு பயம் வருது, மறுபடியும் மகத தேசத்துல எல்லாம் வந்தாள்னா என்ன பண்றது அப்படின்றதெல்லாம் யோசனை பண்ணி துவாரகாபட்டினத்தை ஒரு நிர்மாணம் பண்ணணும், சமுதிரத்தினுடைய இல்ல பெருமாள் தீர்மானம் பண்ணி அந்த துவாரகாபட்டினத்தை நிர்மாணம் பண்ற விஷயத்த சொல்ல போறேன். இப்படி பெருமாள் கண்ணன் ஜராசந்தனுடைய சைன்யம் மொத்தத்தையும் அழிச்சு அது மூலமாக பூமியினுடைய பாரத்தை போக்கடிக்க ஆரம்பிச்சு அவதாரத்தினுடைய, அதாவது அவதார காரியத்தை பண்ண ஆரம்பிச்சு என்பது இங்கு சொல்லப்படுகிறது. இதற்கு அடுத்ததாக
துவாரகாபுரி நிர்மாணம் சொல்ல போறேன். அந்த துவாரகாபுரி நிர்மாணத்தை பத்தி வரக்கூடிய விசேஷங்களை எல்லாம் அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். அந்த கண்ணன் தன்னுடைய பெருமாள் தன்னுடைய நிலை இயல்பான நிலையை அடைந்து அனுகிரகம் பண்ணின மாதிரி எல்லா விதமாகவும் கண்ணன் நமக்கு அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இன்றைய உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஃ.